வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து க்ரோலைட் அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதோட பார்ட் டூ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து இது எப்படி உங்களோட பிளான்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ட்ரைபாட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் லாஸ்ட்மாக எனக்கு வைக்கிற ப்ளேஸில் வச்சுட்டு நான் அங்கே அடாப்டரும் இதுவும் கனெக்ட் பண்ணி நான் கல்கேட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாடும் நம்ம ஹைட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 15 to 63 inches அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்தலே இருக்குது, பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன். இந்த பட்டன் வந்து கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டீக்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த டைம் இருக்குது இங்கே சூஸ். அப்புறம் இன்னொன்று ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சுவலி வயர்லெஸ், ஆனால் அந்த வயரோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த குட்டி டேப் இங்கே முத புல் பண்ணணும். புல் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இந்த வந்து ஆன் ஆஃப் பட்டன், இது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். இந்த வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணுறதுக்கு எத்தனை லைட் வேணும்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 4 lights இங்கே இருக்குது, 4 tube lights இருக்குது. இப்போ நான் இந்த ஒரு தடவை கிளிக் பண்ணேன்னா இந்த லைட் போயிருக்கு பாருங்களேன். ஸோ 3 தான் இருக்குது. இன்னொரு தடவை கிளிக் பண்ணேன்னா இந்த லைட் போயிடுச்சு. அந்த மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டில் எல்லாமே ஆனாயிடும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம்ஸ்லாம் இருக்குது. ஸோ கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கொடுத்தா இப்போ இந்த தான் ரெட். ரெட் வந்து இது ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட்டிங்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ளூ இருக்குது. ரெட் அண்ட் ப்ளூ வந்து plants growth, photosynthesis, flowering and fruiting எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட பிளான்ஸ்க்கு எந்த இது தேவைப்படும் அதில் பார்த்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து டைமிங்கும் இருக்குது. டைமிங் வந்து 12 hours, 4 hours, அப்புறம் 8 hours இருக்குது. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது 8 hours தான் பிளான்ஸ்க்கு. அதான் கரெக்டாக இருக்கும், அதான் நல்லது. நீங்கள் ஹாஃப் டேயில் ஏற்கனவே இருந்தீங்கன்னா 4 hours அந்த மாதிரி எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இந்த வந்து எவ்ரிடே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆயிரும். நம்ம டைமர் செட் பண்ணி வச்சுட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.